குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சென்ற வகுப்பில் அனைத்து பாடங்களும் படவிளக்ககராதி வரை முடிவடைந்தது. இன்றைய வகுப்பில் நாம் பாடம் 18 பகுதியிலிருந்து திருப்புதல் பயிற்சியை பண்ண போகிறோம். பாடம் 18 உள்ளங்கையில் ஓர் உலகம் அந்த பாடத்தையும், பாடம் 19 தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் இந்த இரண்டு பாடங்களையும் நாம் திருப்புதல் பண்ண போகிறோம், நினைவுபடுத்த போகிறோம். பாடத்தினுடைய பயிற்சிகளை எல்லாம் இப்போ உங்களுக்கு விளக்க போகிறேன். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன்னு இந்த பாடல் வரியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன், கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன், கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். இணைய வழியிலேயே இணைந்திருக்க செய்வேன் அப்படின்றாங்க. கடிதம் அனுப்பணும்னா சீக்கிரமாக, விரைவாக, வேகமாக அனுப்ப துணை புரிவேன் அப்படின்றது இந்த பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க. தகவல் களஞ்சியம் நான்தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே, உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான்தானே. தகவல் களஞ்சியம் நான்தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே, உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான்தானே. இந்த உலகமே போற்றி மகிழ்ந்திடும் கருவி நான் தானே அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. கணினி பேசுகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முன்கூட்டியே நம்ம நடத்தியிருக்கோம். என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை, எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை, எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். என்றைக்கும் நான் ஓய்வு எடுத்ததில், ஓய்வாக இருக்கிறதில்ல, சோர்வு என்கிட்ட இல்லை, களைப்புன்றது என்கிட்ட இல்லை, நான் சுறுசுறுப்பாக எப்பயும் இருப்பேன் அப்படின்றது அப்படிங்கிற மாதிரி கணினி சொல்கிற மாதிரி இருக்குது. எந்த பொருளினுடைய செய்தியும் நான் உடனே ஒரு நொடியில், ஒரு செகண்ட்ஸில் நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு கணினி சொல்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி, என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். உள்ளம் கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி, என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி அவ்வளோ சிறுசாக இருந்தாலும் நான் உடனே எடுத்து தந்துடுவேன். உள்ளதை உள்ளதப்படி காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி நான் இருப்பேன். ஏற்றம் கொண்டே என்னை அழைத்திடுவாங்க. எல்லாரும் இப்படியே என்னை ஏற்றம் கொண்டே, ஏற்றம்னா உயர்வு, உயர்வாகவே என்னை அழைத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க. முன்பே நாம் இதையெல்லாம் நடத்தியிருக்கோம். நன்றாக படித்து பாருங்கள் இந்த பாடல் வரியை. உள்ளங்கையில் ஓர் உலகம் இந்த பாடத்தில் நமக்கு கணினி எந்தளவுக்கு பயன்படுகிறது அப்படின்றத பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உலகை சுற்றி காட்டும், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடும், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடும், இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடும், கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரியும் அப்படின்னுலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியில் நல்ல நட்பை உருவாக்குது, கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக இருக்குது, ஓய்வில்லாமல் உழைக்குது, இணையத்தின் மூலமாக நட்பு உருவாது,
உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக நமக்கு கணினி செயல்படுகிறதுன்னு கணினியுடைய பயன்களை பற்றி இந்த பாடலில் நம் இந்த வரியில் உள்ளங்கையில் உலகம் அப்படின்ற பாடத்தில் நமக்கு சொல்கிறாங்க. பயிற்சிகளை நினைவுபடுத்துமோ பாருங்கள். பயிற்சிகளை பொருள் கொடுத்துருக்காங்க, சொல் பொருள். தரணி உலகம், தரணி தரணி உலகம் உலகம். சோர்வு சோ இர் உ சோர்வு. களைப்பு களைப்பு களைப்பு. ஏற்றம் ஏ இற்றா இம் ஏற்றம். உயர்வு உ இர் உ உயர்வு. தரணி உலகம், சோர்வு களைப்பு, ஏற்றம் உயர்வு. அடுத்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியை பார்ப்போம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து நம்ம எழுதுவோம். படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். இதில் படித்து பார்த்து விடைகளை கண்டுபிடித்து எழுதுவோம். கவனிங்க. ஒன்று, ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் டேஸ். ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் டேஸ். ஆ சோர்வு, ஆ தாழ்வு, இ உயர்வு, இ இரக்கம். பாருங்கள், ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் ஆ சோர்வு, ஆ தாழ்வு, இ உயர்வு, இ இரக்கம். இதுக்கு ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு என்பது சரியான விடை. ஈக்கு டிக் பண்ணணும், உயர்வு என்று டேஸில் எடுத்து எழுதணும். அடுத்து என்று குட்டல் இல்லை, இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ என்றில்லை, ஆ என்றும் இல்லை, இ என்று இல்லை, இ என்றல்லை. மீண்டும் இருதரும் விடையை சொல்வோம். ஆ என்றில்லை, ஆ என்றும் இல்லை, இ என்றில்லை, இ என்றல்லை. இதுக்கு என்று குட்டல் இல்லை, இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ சரியானது. என்றில்லை டேஸில் ஆ என்றில்லை என்பதை எடுத்து எழுதணும். ஆவுக்கு டிக் பண்ணணும், அது சரியான விடை. என்று குட்டல் இல்லை, இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ என்றில்லை என்பது சரியான விடை. அடுத்து முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். ஆ எதிரே, ஆ பின்னே, இ உயரே, ஈ கீழே. மீண்டும் ஒரு தினம் படிப்போம் பாருங்கள். ஆ எதிரே, ஆ பின்னே, இ உயரே, ஈ கீழே. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே என்பது சரியானது. ஆவுக்கு டிக் பண்ணணும், பின்னே என்பதை எடுத்து எழுதணும் டேஸில். ஆவுக்கு டிக் பண்ணிவிட்டு பின்னேன்னு எழுதுங்க. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆ பின்னே. பின்னே என்பது சரியான விடை. அடுத்து நான்காவது பாருங்கள். கணினி டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. கணினி டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. ஆ தகவல் களஞ்சியம், ஆ செய்தி, இ கடிதம், இ இணையம். கணினி இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது. இ என்பது சரியான விடை. ஈக்கு டிக் பண்ணணும். கடிதம் இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது என்பது சரியான விடை. கடிதம் இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது. வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பகுதியில் தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் என்பது முதல் வினா. இந்த வினாவிற்கான விடை, தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும்.
தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும் என்பது சரியான விடை. அதை படித்துக்கோங்க, கிளாஸ் ஒர்க் நோட்டில் இருக்கும், அதை பார்த்து அழகாக படித்துக்கோங்க. கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணினி நமக்கு என்னென்ன பயன்களை தருகிறது? நமக்கு கடித போக்குவரத்து விரைந்து செயல்படுகிறது. கணினி நமக்கு இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது. ஓய்வில்லாமல் உழைக்கிறது. பாருங்கள், கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது, இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது, தகவல்களை உடனடியாக தருகிறது, இது ஓய்வில்லாமல் உழைக்கிறது, உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி நமக்கு இருக்குது. இது மாதிரி நல்ல பயன்களை கணினி நமக்கு கொடுக்கிறது. அடுத்து, ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா? இந்த பகுதியில் பாருங்கள், காட்டிடுவேன் தந்திடுவேன்ற சொல்ல அவங்களே கொடுத்துருக்காங்க. நாமளும் இதே ஓசையில் முடிகிற மாதிரி சொல்ல எழுதணும். சொல்லிடுவேன் செய்திடுவேன், இது ஒரே ஓசையிலேயே முடிகிறது. சொல்லிடுவேன் செய்திடுவேன், டேஸில் சொல்லிடுவேன் செய்திடுவேன் எழுதுங்க. அடுத்தது, என்றில்லை எனக்கில்லை, கிள்ளை இல்லைன்னு முடியுது இல்லையா, என்றில்லை எனக்கில்லை, அதை அந்த டேஸில் எடுத்து எழுதுங்க. விசை பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா? இந்த விசைப்பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமான்னு கொடுத்துருக்காங்க. கட்டத்துக்குள்ளே எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது. இந்த எழுத்துக்களை வைத்து நாம் புதிய சொற்களை கண்டுபிடிப்போம். பாருங்கள், இ க வ இம் த உ தி நை ய நி நி, இந்த மாதிரி கட்டத்துக்குள்ளே எழுத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த எழுத்துக்களை வைத்து நாம் சொற்களை உருவாக்குவோம். முதல் சொல் திரைன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து, இணையம் இ நை ய இம் இணையம், உ ல ஹ இம் உலகம், தகவல் த ஹ ப இல் தகவல், க நி நி கணினி, க டி த இம் கடிதம். இது மாதிரி நிறைய சொற்களை நம்ம உருவாக்கலாம். அடுத்து, சொல் விளையாட்டு. சொல் விளையாட்டு பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திறன் பேசியோடு தொடர்புடைய சொற்களை உருவாக்குக. தேவையற்ற சொற்களை எல்லாம் அடிச்சுட்டு திறன் பேசியோடு தொடர்புடைய சொற்களை நம்ம உருவாக்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டத்தில் நீ ந தி மீ ரை அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் தேவையற்ற சொற்களை எல்லாம் அடிச்சிருக்காங்க. தி ரை திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமளும் கீழே இருக்கிற கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை வைத்து திறன்பேசியோடு தொடர்புடைய சொற்களை உருவாக்கணும். பாருங்கள், ஓ பூ ந ல பூ இம் அப்படி கொடுத்துருக்காங்க. நாம் இந்த இதில் வந்து பூ ல ந இம் புலனம், பூ ல ந இம் புலனம். அடுத்த வரையில் பாருங்கள், கீ இ ச ஹ இம் கீச்சகம், கீ இ ச ஹ இம் கீச்சகம். அடுத்த வரியில் இ நை ய இம் இணையம், இ நை ரெண்டு நை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாம் மூன்று சுழி நையை தான் எழுதணும். இ நை ய இம் இணையம். அடுத்து, முக நூ இல் முகநூல், முகநூல்லையும் நூ இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தன்னகர நூ நூ இல் நூல்ற நூ மட்டும்தான் நம்ம எழுதணும். மு க நூ இல் முக நூல். அடுத்து, கை மை நூ பூ தூ பூ அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பூ து மை புதுமை. மீண்டும் ஒரு தரம் படிப்போம் பாருங்கள். புலனம் கீ இச்சாக இம் கீச்சகம், இ நை ய இம் இணையம், முக நூ எல் முகநூல், புதுமை புதுமை. இதுபோன்று நீங்களும் சொல்லிக்கொண்டே எழுதியும் பாருங்கள், நன்றாக படித்தும் பாருங்கள், எழுதியும் பாருங்கள். இந்த குழு விளையாட்டு பகுதியில் யார் சரியான விடையை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு
சொற்களை சொல் மகுடம் சுட்டிக்கொள்ளுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. மாணவர்களை இரண்டு குழுவாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி அட்டையில் எழுதி வச்சுக்கணும். மாணவர்களை இப்படி நிற்க வச்சுட்டு இந்த தீ பூ தா நா பி இந்த மாதிரி எல்லாம் எழுத்துக்களையெல்லாம் வெடித்து எழுத வச்சுட்டு அவங்களுக்கு இந்த முதல் எழுத்தை ஆரம்பித்து விட்டோம்னா அந்த சொற்களை அவங்க சொல்லணும். இப்படி யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களை அவங்களுக்கு பாராட்டுகள் கொடுக்குற மாதிரி ஒரு விளையாட்டை இந்த விளையாடலாம். குழு விளையாட்டு மாதிரி சும்மா விளையாடலாம். அதுதான் இந்த பகுதியில் இருக்குது. அடுத்து இணைந்து செய்வோம் பகுதியில் பின்வரும் செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், மின்னஞ்சல், புலனம், முகநூல். மின்னஞ்சல் இமெயில், புலனம் அலைபேசி, முகநூல் ஃபேஸ்புக். சரிங்களா, மின்னஞ்சல் இமெயில், புலனம் தொலைபேசி, முகநூல் ஃபேஸ்புக். இதுபோன்று நீங்களும் அழகாக நன்றாக படித்து கொள்ளுங்க குழந்தைகளே. அறிந்து கொள்வோம் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் மார்ட்டின் கூப்பர். அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் மார்ட்டின் கூப்பர். அடுத்து மின்னல் வெட்டும் போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் அலைபேசி இடிதாங்கி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும். பாருங்கள், மின்னல் அடிக்கும்போது நம்ம ஃபோனை பயன்படுத்திக்கக்கூடாது. அடுத்து தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும். இந்த பாடத்தில் நமக்கு ஒட்டகச்சிவிங்கி கொஞ்சம் தீங்கு நினைக்குது. யாருக்கு? தூக்கணாங்குருவிக்கு. அந்த குருவி குஞ்சுகள்லாம் மரக்கிளையில் இருக்கும்போது அந்த மரக்கிளையை உலுக்கி அதை துன்புறுத்தியது. இதை பார்த்துட்டு தேனி அந்த தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்ய நினைக்குது. தேனியும் தவளையும் சேர்ந்து தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் ஒட்டகச்சிவிங்கி அது செய்த தவற்றை எண்ணி வருந்தியது. இனிமேல் நான் இந்த மாதிரி யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இந்த ஒட்டகச்சிவிங்கி மனம் திருந்தியது. அதுதான் இந்த கதை பகுதியில் நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனுடைய பயிற்சிகளை இப்போது நினைவுபடுத்துவோம் குழந்தைகளே. வாங்க பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். படிப்போம் சிந்திப்போம் பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. முதல் பாருங்கள், மரக்கிளையை உலுக்கியது டேஸ். தேனி, ஆ ஒட்டகச்சிவிங்கி, இ தவளை, ஈ சிட்டுக்குருவி. இங்கே மரக்கிளையை உலுக்கியதுக்கு யாருன்னா ஒட்டகச்சிவிங்கி. ஆ ஒட்டகச்சிவிங்கி சரியான விடை. மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச்சிவிங்கி. ஆவுக்கு டிக் பண்ணணும், டேஸில் எடுத்து எழுதணும். அடுத்து மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். பாருங்கள், ஆ மரம் குட்டல் தூள், ஆ மர குட்டல் தூள், இ மரத்து குட்டல் தூள், இ மரத் குட்டல் தூள். இதுக்கு சரியான விடை வந்து ஆவுக்கு டிக் பண்ணணும், மரம் குட்டல் தூள். அதுதான் சரியானது. மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ மரம் குட்டல் தூள் என்பது சரியான விடை. மூன்றாவது பாருங்கள், திட்டம் குட்டல் படி இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அ திட்டப்படி, ஆ திட்டப்படி, இ திட்டம்படி, இ திட்டுப்படி. இதுக்கு சரியான விடை ஆ திட்டப்படி என்பது சரியானது. திட்டம் குட்டல் படி இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ திட்டப்படி என்பது சரியான விடை. அடுத்து மிதிப்பட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ மிதி குட்டல் பட்டு, ஆ மிதி குட்டல் பட்டு, இ மீதி குட்டல் பட்டு, இ மீதி குட்டல் பட்டு. இதுக்கு எது சரியான விடைன்னா ஆவுக்கு டிக் பண்ணணும். ஆ மிதி குட்டல் பட்டு என்பது சரியான விடை. அதை டேஸில் எடுத்து எழுதுங்க. அடுத்து இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். ஆ மகிழ்ந்து, ஆ பிரிந்து, இ
சேர்ந்து ஈ சிறந்து இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆ பிரிந்து என்பது சரியானது. ஆவுக்கு டிக் பண்ணணும், பிரிந்து என்பது டேஸில் எடுத்து எழுதணும். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பகுதியில் முதல் வினா, தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? இதற்கு விடை பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. இரண்டாவது வினாவுக்கான விடை பாருங்கள், தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? இரண்டாவது வினா பாருங்கள், தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? தூக்கணாங்குருவிக்கு உதவி செஞ்சவங்க தேனி தவளை. தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் தேனியும் தவளையும் தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள். தேனி மூன்றாவது வினா பாருங்கள், தேனி எதன் காதை கடித்தது? தேனி எதன் காதை கடித்தது? தேனி ஒட்டகச்சிவிங்கியின் காதை கடித்தது. தேனி ஒட்டகச்சிவிங்கியின் காதை கடித்தது. அடுத்து நான்காவது வினா, இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது? நான்காவது வினா, இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாதுன்னு கேட்டிருக்காங்க. நீதி கருத்து என்ன இந்த கதையில்? நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம். நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம். நல்லது தான் மற்றவர்களுக்கு செய்யணும். நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம் என்பது நீதி கருத்து. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பகுதியில் முதல் வினா, தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? இதற்கு விடை பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. இரண்டாவது வினாவுக்கான விடை பாருங்கள், தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? இரண்டாவது வினா பாருங்கள், தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? தூக்கணாங்குருவிக்கு உதவி செஞ்சவங்க தேனி தவளை. தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் தேனியும் தவளையும் தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள். தேனி மூன்றாவது வினா பாருங்கள், தேனி எதன் காதை கடித்தது? தேனி எதன் காதை கடித்தது? தேனி ஒட்டகச்சிவிங்கியின் காதை கடித்தது. தேனி ஒட்டகச்சிவிங்கியின் காதை கடித்தது. அடுத்து நான்காவது வினா, இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது? நான்காவது வினா, இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாதுன்னு கேட்டிருக்காங்க. நீதி கருத்து என்ன இந்த கதையில்? நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம். நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம். நல்லது தான் மற்றவர்களுக்கு செய்யணும். நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம் என்பது நீதி கருத்து. அடுத்து அகர முதலியை பார்த்து பொருள் அறிக. இங்கே பாருங்கள், பொருள் தருக கொடுத்துருக்காங்க. புத்திசாலி அறிவாளி. புத்திசாலி அறிவாளி. அறிவாளி அறிவாளி. புத்திசாலி அறிவாளி. அடாத செயல். அடாத அடாத செயல் செயல். அடாத செயல். தகாத செயல். தகாத தகாத செயல். செயல் செயல். அடாத செயல். தகாத செயல். மீண்டும் ஒரு தரம், புத்திசாலி அறிவாளி. அடாத செயல். தகாத செயல். அடுத்து
அகர முதலியை பார்த்து பொருள் அறிக. இங்கே பாருங்கள் பொருள் தருக கொடுத்துருக்காங்க. புத்திசாலி அறிவாளி, புத்திசாலி அறிவாளி, அறிவாளி அறிவாளி, புத்திசாலி அறிவாளி. அடாத செயல், அடாத அடாத செயல் செயல், அடாத செயல். தகாத செயல், தகாத தகாத செயல், செயல் செயல், அடாத செயல், தகாத செயல். மீண்டும் ஒரு தரம், புத்திசாலி அறிவாளி, அடாத செயல், தகாத செயல். அடுத்து, குருவிக்கேற்ற கூட்டை தேர்ந்தெடுப்போமா? குருவிக்கு ஏற்ற கூட்டை தேர்ந்தெடுப்போமா? குருவி கூடுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சொல் இருக்குது. ஒன்று வந்தனர், இரண்டு நீந்தியது, மூன்று மேய்ந்தது, நான்கு பறந்தன. இதுக்கு கீழே குருவியும் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் பறவைகள், ஒன்று ஆடு, அடுத்து மாணவர்கள், அடுத்து மீன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது வந்தனருக்கு நம்ம எது கொடுக்கணும்? மாணவர்கள் வந்தனர்ன்றது சரியானது. வந்தனர்ன்ற கூட்டிற்கு மாணவர்களோட நாம் சேர்த்து எழுதணும். மாணவர்கள் வந்தனர். நீந்தியது மீன் நீந்தியது. மாணவர்கள் வந்தனர், மீன் நீந்தியது. அடுத்து மேய்ந்ததுக்கு ஆடு மேய்ந்தது, ஆடு மேய்ந்தது. அடுத்து பறந்தனக்கு பறவைகள் பறந்தன, பறவைகள் பறந்தன. மீண்டும் ஒரு தடவை சொல்லலாம், மாணவர்கள் வந்தனர், மீன் நீந்தியது, ஆடு மேய்ந்தது, பறவைகள் பறந்தன. இது மாதிரி நீங்களும் இந்த கீழே இருக்கின்ற டேஸில் எழுதுங்க, சொல்லிக்கொண்டே எழுதுங்க. மாணவர்கள் வந்தனர், மீன் நீந்தியது, ஆடு மேய்ந்தது, பறவைகள் பறந்தன. சரியான சொல்லை நிரப்பி படித்து காட்டுக. பாருங்கள் இதில் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் டேஸ் என ஒளி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. கீச் கீச் கூக் கூக். இப்போ இதற்கு விடை வந்து கீச் கீச்னா கத்திச்சு தூக்கணாங்குருவி குருவி குஞ்சுகள். கீச் கீச் என கத்திச்சு தூக்கணாங்குருவி குஞ்சுகள் டேஸ் என ஒளி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. கீச் கீச் என ஒளி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. மரத்தின் அடியில் டேஸ் ஒதுங்கியது, மரத்தின் அடியில் டேஸ் ஒதுங்கியது. ஒட்டகம் ஒட்டகச்சிவிங்கி. மரத்தின் அடியில் எது ஒதுங்கி இருந்துச்சு? ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி தானே ஒதுங்கி இருந்தது. அப்போ மரத்தின் அடியில் ஒட்டகச்சிவிங்கி ஒதுங்கியது, மரத்தின் அடியில் ஒட்டகச்சிவிங்கி ஒதுங்கியது. மூன்று, தூக்கணாங்குருவிக்கு முதலில் டேஸ் உதவிக்கு வந்தது மரங்கொத்தி தேனி, மரங்கொத்தி தேனி. தூக்கணாங்குருவிக்கு முதலில் தேனி உதவிக்கு வந்தது, தூக்கணாங்குருவிக்கு முதலில் தேனி உதவிக்கு வந்தது. நான்காவது, ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த டேஸ் தொப்பென்று விழுந்தது, ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த டேஸ் தொப்பென்று விழுந்தது. ஆற்றிலா குளத்திலா? ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் தொப்பென்று விழுந்தது, ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் தொப்பென்று விழுந்தது. வினை மரபினை அறிந்து கொள்வோமா? பொருத்தமானதை உரிய கோட்டில் எழுதுக. பாருங்கள் முதல் இது இதற்குண்டான விடையெல்லாம் வினை கீழே கொடுத்துருக்காங்க. மாத்திரை விழுங்குதல், உணவு உண்ணுதல், பழம் தின்னுதல், பால் பருகுதல், தண்ணீர் கொடுத்தல்னு. இந்த படத்தை பார்த்து நாம் அதை எடுத்து எழுதுவோம். முதல் டேஸில் மாத்திரை விழுங்குதல், மாத்திரை விழுங்குதல். அடுத்து தண்ணீர் பருகுதல், தண்ணீர் குடித்தல். மாத்திரை விழுங்குதல், தண்ணீர் குடித்தல்.
பால் பருகுதல், உணவு உண்ணுதல், பழம் தின்னுதல். பால் பருகுதல், உணவு உண்ணுதல், பழம் தின்னுதல். இது போன்று நீங்களும் டேஸில் எடுத்து எழுதுங்க குழந்தைகளே. சொல் விளையாட்டு. சொல் விளையாட்டு பகுதியில் ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்குமே, ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்குமே. இந்த பகுதியில் ஒரு எழுத்தை மாற்றினால் மற்றொரு சொல் கிடைக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. முதல் இதில் வெயில் இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயில்ன்ற இச்சொல்ல வேவை வே என்ற எழுத்தை மாற்றி மான்ற எழுத்தை நிரப்பினோம்னா என்ன கிடைக்கும்னா, ஆடும் பறவை வரும் அழகாயிருக்கும், ஆடும் பறவை வரும் அழகாயிருக்கும். வேவை மாற்றிட்டோம்னா மா போட்டோம்னா மயில், மா இ இல் மயில். ஆடும் பறவை வரும் அழகாயிருக்கும். வெயில் என்ற இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்பினால் ஆடும் பறவை வரும் அழகாய் வரும், அது மயில். அடுத்து இரண்டாவது பாருங்க, மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பு. மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பு. அறுக்க உதவும் கருவியை பெறுவாய், அறுக்க உதவும் கருவியை பெறுவாய். அதாவது இந்த மா எழுத்தை மாற்றி ஆ எழுத்தை எழுதினால் அறுக்க உதவுவது அறம், அறம்னா கூர்மையான பொருள். அறுக்க உதவும் கருவியை பெறுவாய், அருவாமனை இருக்கிறியா அதை அறுக்க உதவுவது அறம், கூர்மையான பொருள். அறுக்க உதவுவது அறுக்க உதவும் கருவி பெறுவாய்னா அறம். மூன்றாவது கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மா, கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மாவை நிரப்பு. உன் அடையாளங்களில் ஒன்றை பெறுவாய், உன்னுடைய அடையாளத்திற்கு என்ன, மச்சம் தழும்பு இதெல்லாமே அடையாளம் தானே. அப்போ கூச்சம் என்ற இச்சொல்லில் கூவை மாற்றி மா எழுதிட்டோம்னா மச்சம், மா இச்சா இம் மச்சம். அடையாளங்களில் ஒன்று மச்சம், அப்போ மா இச்சாயும்னு டேஸில் எழுதணும். நான்கு குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்பு. குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்பு. குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய், குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய். அப்படின்னா அருவியில் குளிப்போம் இல்லையா, அதை குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சியாக நல்லா இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே குளி. குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்புனா குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சியாய் அடைவாய்னா அருவின்ற சொல்ல அங்கே வரணும். அருவி அருவி. பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பு. பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பு. மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய், மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வது மனம்தானே வாசனை. அப்போ பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பு, மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய், இதுக்கு மனம்ன்றது சரியான விடை. மீண்டும் ஒரு தரம் இதை படிப்போம் குழந்தைகளே, கவனிங்க. வெயில் இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்பு, இதற்கு விடை வந்து மயில். மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பினால் அறுக்க உதவும் கருவியை பெறுவது அறம். கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மாவை நிரப்பினால் அடையாளங்களில் ஒன்றை பெறுவது மச்சம். குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்புன்னா குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய். அருவி குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆ எழுதினோம்னா அருவின்னு கிடைக்கும். பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பினால்
மனம், மூக்கின் வழியை நுகர்வது மனம் தானே. அப்போ இது மாதிரி நமக்கு கிடைக்கும் குழந்தைகளே. அதை நீங்களும் இது போன்ற நிறைய சொற்களை படித்து எழுதியும் பாருங்கள். சொல் விளையாட்டு. சொல் விளையாட்டு பகுதியில் ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்குமே, ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்குமே. இந்த பகுதியில் ஒரு எழுத்தை மாற்றினால் மற்றொரு சொல் கிடைக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. முதல் இதில் வெயில் இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயில்ன்ற இச்சொல்ல வேவை வே என்ற எழுத்தை மாற்றி மான்ற எழுத்தை நிரப்பினோம்னா என்ன கிடைக்கும்னா, ஆடும் பறவை வரும் அழகாயிருக்கும், ஆடும் பறவை வரும் அழகாயிருக்கும். வேவை மாற்றிட்டோம்னா மா போட்டோம்னா மயில், ம இ இல் மயில். ஆடும் பறவை வரும் அழகாயிருக்கும். வெயில் என்ற இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்பினால் ஆடும் பறவை வரும் அழகாய் வரும், அது மயில். அடுத்து இரண்டாவது பாருங்க, மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பு, மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பு. அறுக்க உதவும் கருவியை பெறுவாய், அறுக்க உதவும் கருவியை பெறுவாய். அதாவது இந்த மா எழுத்தை மாற்றி ஆ எழுத்தை எழுதினால் அறுக்க உதவுவது அறம், அறம்னா கூர்மையான பொருள். அறுக்க உதவும் கருவியை பெறுவாய், அருவாமனை இருக்கலையா அது அறுக்க உதவுவது அறம், கூர்மையான பொருள். அறுக்க உதவுவது அறுக்க உதவும் கருவி பெறுவாய்னா அறம். மூன்றாவது கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மா, கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மாவை நிரப்பு. உன் அடையாளங்களில் ஒன்றை பெறுவாய், உன்னுடைய அடையாளத்திற்கு என்ன, மச்சம் தழும்பு இதெல்லாமே அடையாளம் தானே. அப்போ கூச்சம் என்ற இச்சொல்லில் கூவை மாற்றி மா எழுதிட்டோம்னா மச்சம், மா இச்சா இம் மச்சம். அடையாளங்களில் ஒன்று மச்சம், அப்போ மா இச்சாயும்னு டேஸில் எழுதணும். நான்கு குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்பு, குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்பு. குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய், குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய். அப்படின்னா அருவியில் குளிப்போம் இல்லையா, அதை குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சியாக நல்லா இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே குளி. குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்புனா குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சியாய் அடைவாயின்னா அருவின்ற சொல்ல அங்கே வரணும். அருவி அருவி. பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பு, பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பு. மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய், மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வது மனம்தானே, வாசனை. அப்போ பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பு, மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய், இதுக்கு மனம்ன்றது சரியான விடை. மீண்டும் ஒரு தரம் இதை படிப்போம் குழந்தைகளே, கவனிங்க. வெயில் இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்பு, இதற்கு விடை வந்து மயில். மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பினால் அறுக்க உதவும் கருவியை பெறுவது அறம். கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மாவை நிரப்பினால் அடையாளங்களில் ஒன்றை பெறுவது மச்சம். குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்புன்னு குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய். அருவி குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆ எழுதினோம்னா அருவின்னு கிடைக்கும். பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பினால் மனம், மூக்கின் வழியை நுகர்வது மனம் தானே. அப்போ இது மாதிரி நமக்கு கிடைக்கும் குழந்தைகளே. அதை நீங்களும் இது போன்ற நிறைய சொற்களை
படித்து எழுதியும் பாருங்க. அறிந்து கொள்வோம் பகுதியில் தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை தூக்கணாங்குருவி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை எதுனா தூக்கணாங்குருவி. தலைகீழாக தொங்கும் பறவை வவ்வால். தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை தூக்கணாங்குருவி. இது அறிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. நன்றி குழந்தைகளே.